ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ணிக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான ரெண்டு பொருட்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் உங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சாதாரணமாக வந்து பெரிய விஷயமாக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது, ஆனால் உங்களுக்கு வந்து இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாப் வந்து யூஸ் பண்ணுறது கீழே வந்து இந்த மாதிரி வந்து ரப்பர் இருக்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம டைலில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா ஒட்டி வந்து தள்ளி விடுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே ப்ரூமை வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி இதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து தள்ளி விட்டாலே போதும், தண்ணி வந்து ஃபுல் வந்துடும். மெயினாக பாத்ரூம்லலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து வெளியே வந்து ஹோட்டலெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து தான் யூஸ் பண்ணி வந்து தண்ணியெலாம் தள்ளி விடுவாங்க. நம்ம வந்து ப்ரூம் வச்சு யூஸ் பண்ணுற விட இதை வச்சு நம்ம தண்ணி தள்ளி விட்டோம்னா நல்லா வந்து ஃபுல் வந்து ஒட்டி வந்துடும், இல்லை சீக்கிரமாகவும் வந்து காஞ்சிரும். மெயினாக வந்து பாத்ரூமில் வந்து நல்லா கழுவி விட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா போய் வந்து காயறதுக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பெரிய பால்கனி ஏரியாலெலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் வந்து அங்கங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மழை காலத்துலலாம் தண்ணி அங்கங்கே நின்றுருந்துச்சுன்னா, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து குனிஞ்சு ஃபுல் வந்து ப்ரூம் போட்டு க்ளீன் பண்ணால் நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் அதில் வந்து நின்றுக்கிட்டே பண்ணுறதுனால ஈவன் சின்ன பசங்க கூட வந்து அவங்களே கூட வந்து பண்ணிடுவாங்க. ஸோ எனக்குலாம் ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அப்படியே வந்து ப்ரூமும் வச்சு ஃபுல் தேய்ச்சி நான் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணேன்னா அவ்வளோ நேரம் எடுக்கும். இப்போலாம் தண்ணி ஊற்றி ஃபுல் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு பண்ணிட்டா டக்குன்னு வந்து தண்ணியும் வந்து ஃபுல் வந்து போயிடுது, ஈஸியாகவும் இருக்குது. ஸோ அதனால தான் மெயினாக உங்களுக்கு வந்து இது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை நீங்கள் வாங்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்து ஃபோல்டபுளான வந்து லேடர் வந்து கிடைக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஏதாவது வந்து லாஃப்டில் வந்து திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வாங்குறப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டெப்ஸில் வந்து ஏறுறது வந்து குட்டி குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து மேலே எல்லா வரையும் வந்து குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது பாருங்கள், நல்லா அந்த மாதிரி வந்து ஒரு ஆள் உட்கார அளவு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் ஏதாவது வந்து திங்ஸ் எல்லாம் அதில் வச்சதுக்கப்புறம் கூட வந்து மேலே ஏறிட்டு லாஃப்டில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லாஃப்டில் ஏதாவது க்ளீனிங் ஒர்க் பண்ணுறப்ப கூட நம்ம அந்த இடத்துல உட்காந்துக்கு மாதிரி பண்ணிட்டு கூட அப்படியே வந்து க்ளீன் பண்ணுறக்கும் அது வந்து ஈஸியாக இருக்குது. இந்த லேடர்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் தான், ஆனால் வந்து நம்ம லாஃப்ட்லலாம் வந்து எடுத்து திங்ஸ்லாம் வைக்கிறப்போ வந்து நமக்கு வந்து அது ரொம்ப பர்சனலாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏதாவது திங்ஸ் எடுக்கிறப்பையும் சரி, நம்ம மேலே இருக்கிற அந்த கபோர்ட்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறக்கும் அது ரொம்பவே வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லானால தான் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வாங்குறப்ப இந்த மாதிரி வந்து பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவில் ஜஸ்ட் நான் என்னோட ஒப்பீனியன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.